வணக்கம். இது இன்றொரு நாள். நான் உங்கள் நண்பர் சரவணன். தினந்தோறும் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை உங்களுக்கு பிடித்த மொழியில் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு சொல்லக்கூடிய முதல் செய்தி திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர்களுடைய திருநெல்வேலி பாளையங்கோட்டை அங்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு பயணம். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரன் அவருடைய 248வது நினைவு நாள். மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர், வெறும் 2000 வீரர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர்களை எல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெற்றவருங்கிற வரலாறுலாம் நம்ம படிச்சிருப்போம். அப்படிப்பட்டவருக்கான ஒரு மணிமண்டபம் பாளையங்கோட்டையில திமுகவினுடைய ஆட்சியில தான் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அந்த மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனுடைய சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மரியாதை செலுத்திட்டு வந்ததற்கு பிறகு அரசியல் நிகழ்வுகள் நிறைய செய்திகள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மாவட்டங்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கே, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு. இந்த மாவட்டங்களை பத்தி நிச்சயமா எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்டே ஆகணும்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அந்த கேள்வியை தான் முன் வச்சாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த 8 மாதங்கள்ல 5 மாவட்டங்களை பிரிச்சிருக்காங்க. அது ஒரு வேலையாவே செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். இதற்கான அவருடைய பதில், அவர்கள் மீதான ஊழலை, லஞ்சங்களை, லாவணியங்களை மறைப்பதற்காக தொடர்ந்து இந்த மாதிரி மாவட்டங்களை பிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பதில கொடுக்கிறார். அது மட்டுமல்லாம பாலினுடைய விலை 6 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு, உற்பத்தியாளர்களுக்கு நாங்க அதிகரிச்சு கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி பசும்பாலுக்கு 4 ரூபாய், எருமப்பாலுக்கு 6 ரூபாய் கொள்முதல் விலையை உயர்த்திருக்கோம். அதுக்காக ஒட்டுமொத்தமா வாடிக்கையாளர்கள்கிட்ட, அதாவது விற்பனை அந்த அடிப்படையில் 6 ரூபாய் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி 3 நாட்களுக்கு முன்னால தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அது பற்றியான கேள்விக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பதில், வயிற்றில் பால் வார்ப்பது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் பாலினுடைய விலையை உயர்த்தி மக்களினுடைய வயிற்றில் அடித்து இருக்கிறது அப்படிங்கிற நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி அவருக்கே உரிய வாணியில அந்த பதில சொல்லியிருப்பார். அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். 2011 என்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இந்த பால் விலை உயர்வு என்பது 3வது முறையாக அரங்கேறி இருக்கிறது. எப்பொழுதுமே பால் மக்களுக்கு பார்ப்பார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பாலினால் மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. கொள்முதலாளர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு, ஒரு சண்டையை மூட்டுவதற்கான முயற்சி தான் தவிர வேற ஒன்றும் இல்லை. அது மட்டுமல்ல, ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த பாலை பொறுத்த வரைக்கும், பால்வளத்தை பொறுத்த வரைக்கும் அதிக லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பெருமையோடு சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ன சொல்கிறார், நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதனால தான் நாங்கள் பால் விலையை உயர்த்தினோம் என்று சொல்கிறார். ஆக இந்த இதிலே அவர்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கிறது. எது உண்மை எது பொய் என்பதை மக்களிடத்தை அவர் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க, பாலினுடைய உற்பத்தியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற விதமாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு. அது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. ஏன்னா சட்டமன்றத்தில் இது தொடர்பான ஒரு விவாதம், பாலினுடைய உற்பத்தியாளர்களுக்காக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி முன்வைக்கிறார். பாலினுடைய உற்பத்தியாளர்களுக்கு நீங்க விலை அதிகரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு சொன்ன பதில், நாங்க தயாரா தான் இருக்கிறோம், அப்ப விலை ஏத்துவோம் பரவாயில்லையா அப்படின்னு எகத்தாளமா ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே, சண்டை போடுவீங்களே அப்படின்னு. பெரும்பாலான மக்களினுடைய கேள்வியும் அதுவா தான் இருக்கு. சரி, ஒரு பக்கம் உற்பத்தியாளர்களுக்கு ஏத்தி கொடுத்துட்டோம், மக்கள்கிட்ட தானே வாங்கணும் அப்படின்னு. அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னன்னா, 2011 முன்னால திமுகவினுடைய ஆட்சியில மூன்று முறை பாலினுடைய கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. ஆனா ஒரு பைசா கூட அதிலிருந்து விற்பனைக்கான அந்த விலையில திமுகவினுடைய அரசாங்கம், தலைவர் கலைஞருடைய அரசாங்கம் ஒரு பைசா கூட உயர்த்தவே இல்லை. ஏன் அப்படி செயல்பட முடியலங்கிறது தான் அதிமுகவுக்கு இன்னைக்கு நாம வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா. இனி அடுத்த செய்திய பார்க்கலாம். ஜனநாயகத்திற்காக திமுக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்திதான். ஆனா டெல்லியிலையும் திமுக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாளை மறுதினம். காரணம்,
கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களாக வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காஷ்மீரினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஜனநாயகத்தை காத்திட வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில நின்று நாங்கள் டெல்லியினுடைய ஜந்தர் மந்தரில் போராடுவோம் அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது திமுகவினுடைய அந்த கருத்தோடு ஒத்துணைந்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14 கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை மறுநாள் காலையில 11 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடத்த இருக்கிறாங்க. யாரு போராடாம இருக்க முடியும்? இப்படி ஒரு ஜனநாயக படுகொலையை இந்த மத்திய பாஜக அரசாங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்க போது அதை பார்த்துட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்கள்லையும் பிரச்சனை எங்க இருந்தாலும் திமுக ஜனநாயகத்தை காக்க போராடும், குரல் கொடுக்கும். இது அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது. அதை நாங்க செய்வோம் அப்படின்னு இப்படியான ஒரு கண்டன போராட்டத்தை திமுக முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், அது மட்டுமல்லாமல் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், பிறகு பிஎஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, இப்படி 14 கட்சிகள் திமுகவினுடைய சார்பாக ஒன்றிணைஞ்சு நாளை மறுநாள் 11 மணிக்கு ஜனநாயகத்தை காத்திட வேண்டும், காஷ்மீரினுடைய தலைவர்களை விடுவிக்க வேண்டும்னு போராட இருக்கிறாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது பாஜக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பிரதமர் ராஜீவ் காந்தியினுடைய 28வது நினைவு தினம் என்று 1991 வருடம் இதே நாள்ல படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த 28வது நினைவு நாள் 92-93 இருந்து பயணிச்சு இன்னைக்கு இந்த சூழல்ல, இன்னைக்கு ராஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறையில் இருக்கக்கூடிய 7 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரிய நளினி, அவர் தொடர்ந்த ஒரு வழக்கு விசாரணை. ஏற்கனவே கடந்த வாரத்தில் இந்த வழக்கு விசாரணை அப்படின்றது உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஒரு பதில் என்னவா இருந்தது அப்படின்னா, ஆயுள் தண்டனை கைதிகள் தங்களை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோர முடியாது, அவர்களுக்கு அது உரிமை கிடையாது, அது அரசாங்கத்தினுடைய ஒரு கையில் இருக்கக்கூடிய அதிகாரம், யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழல்ல திரும்ப இது தொடர்பான விசாரணை, வழக்கு விசாரணை இன்னைக்கு வந்தது. அப்போ ஆளுநர் கிட்ட ஏற்கனவே தமிழக அமைச்சரவை ஒரு பரிந்துரை செய்திருந்தது, அதற்கு தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சாங்க. ஆனா ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கிட்டத்தட்ட பல்வேறு மாதங்களாக அந்த தீர்மானத்தை கிடப்புல போட்டிருக்காரு. அந்த தீர்மானம் என்ன ஆச்சுன்னு கேட்டு சொல்லுங்க, விளக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனுதாரர் தரப்புல வாதிடப்பட்டப்போ, அரசியலமைப்பினுடைய இந்திய அரசியலமைப்பு 361வது பிரிவின்படி ஆளுநருக்கு நாங்க பரிந்துரை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி விளக்கெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துல இப்படியான ஒரு வழக்கை முன்வைத்திருக்கிறாங்க, வாதாடி இருக்கிறாங்க. 7 பேரை விடுவிப்பதுதான் தங்களுடைய நோக்கம், அதற்காகத்தான் தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டு அரசாங்கம் அவர்கள் முன்கூட்டியே விடுதலை செய்ய கோர முடியாது அப்படின்னு சொல்றதும், அமைச்சரவை தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பிச்சு வைத்ததுக்கு அப்புறமா ஆளுநர்கிட்ட நாங்க விளக்கமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதும் ரெட்டை நாடகமா தெரியலையா? ஏன் இப்படி பெண்ணுக்கு தள்ளணும், ஏன் இப்படி பின்னால் ஒளிஞ்சிருந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமா எழுது. அதனுடைய நளினி அவர்கள் அந்த 7 பேர்ல ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கக்கூடியவர், தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக 6 மாதம் பரோல் வேணும் அப்படின்னு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாங்க. அது பிறகு 1 மாதம் அப்படின்னு சொல்லி ஜூலை 5ஆம் தேதி தீர்ப்பு வெளியிடப்பட்டு 27ஆம் தேதி வெளியில வந்தாங்க. அதற்கான அந்த கால அவகாசம் என்பது முடிய போகிறது. இன்னும் என்னுடைய மகளினுடைய திருமண ஏற்பாடுகள், வேலைப்பாடுகள் முடியல, அதற்கு எனக்கு இன்னும் அந்த ஜாமீனை நீட்டிச்சு நீங்க பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நளினி. ஆனா அது நிராகரிக்கப்படுகிறது. அது தொடர்பான ஒரு வழக்கும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசாங்கம் உடனே பதிலளிக்க வேண்டும்,
அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆயுள் தண்டனை கைதிகள் தங்களை முன்கூட்டியே விடுவிக்க கோர முடியாதுன்னு சொன்ன தமிழ்நாடு அரசாங்கம் தான் தர்மபுரியில மூன்று வேளாண் கல்லூரி மாணவிகள் அதிமுக ஆட்சியில அப்போ ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளின்னு தீர்ப்பு சொன்ன போது மூன்று பேரும் எரித்து கொல்லப்பட்டார்களே, அந்த மூன்று பேரையும் விடுவித்தது இந்த அதிமுக அரசாங்கம் தான், அதற்கு ஒப்புதல் கொடுத்தது இந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தான் அப்படிங்கறதையும் நாம கணக்கில் கொண்டுதான் இந்த செய்தி அனுப்பணும். இன்றொரு நாள் செய்தியில இப்போ ஒருவரி செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு 17 பேர் அமைச்சர்களா இன்னைக்கு பதவியேற்றிருக்கிறாங்க. எடியூரப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் தாமரை என்கிற திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தினதற்கு பிறகு 25 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சரா ஆயிருக்காரு. அதாவது ஜூலை 26 எடியூரப்பா முதலமைச்சரா பதவியேற்றாரு. அந்த 25 நாட்களுக்கு பிறகு 17 பேர் இன்றைக்கு அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள். அதுலயும் அமைச்சர்களாக பொறுப்பு கிடைக்காதவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல திப்பாரெட்டி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் வாகனத்துக்கெல்லாம் தீ வைத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு அடுத்ததா தங்கத்தினுடைய விலை தினந்தோறும் அதை விட்டுட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. நேற்றைக்கு 184 ரூபாய் குறைந்திருந்த தங்கத்தோட விலை இன்னைக்கு 160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 28,832 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதுக்கு அடுத்ததான ஒரு செய்தி, திடீர்னு மேக கூட்டங்கள், ஆகா மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம், அதுதானே நம்முடைய எல்லாரோட எதிர்பார்ப்பும். ஏன்னா இந்த அதிமுக அரசாங்கத்தால் மக்கள் அனுபவித்த இன்னல்கள் அவ்வளவு ஏறா. அந்த சூழல்ல வட தமிழகம் மற்றும் புதுவையில அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததான ஒரு செய்தி, ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகள் 1 தாள் அந்த தகுதி தேர்வு முடிவுகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. முடிவுகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா www.trb.tn.nic.in அப்படிங்கிற இணையதள முகவரி மூலமா ஆசிரியர் தகுதி தேர்வு 1 தாள் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். 2 தாள் முடிவுகளும் அடுத்து வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்ததா காஞ்சிபுரத்துல கஞ்சா பயன்படுத்திய ஒரு ரவுடிய மக்கள் எல்லாம் ஏற்கனவே காவல்துறையில பிடித்து கொடுத்தார்கள். அவர் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு மீண்டும் ஜாமீன்ல வந்தது. மக்கள் மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருந்தவர் தனக்கு வேண்டப்பட்ட ரவுடிகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில திடீர்னு ரோட்ல இறங்கி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தாக்கி இருக்கிறார். அதுல ஒருவர் பலியாகி இருக்கிறாங்க, 6 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைந்திருக்கிறது அப்படிங்கிற உதாரணத்திற்கு இந்த செய்தியையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இலக்கை அடையும் சந்திரயான் ஜூலை 22 ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி தளத்திலிருந்து ஏவப்பட்ட சந்திரயான் 2 கிட்டத்தட்ட 29 நாள் பயணத்திற்கு பிறகு நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையை இன்று காலை 9:30 மணிக்கு அடைந்தது அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய தகவல். மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி, ஜூலை 22 சந்திரயான் 2 விண்ணில ஏவப்பட்டு கிட்டத்தட்ட 5 கட்டமாக புவியினுடைய அந்த சுற்றுவட்ட பாதையை மேலும் 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 ஒரு 5 முறை உயர்த்தி அதற்கு பிறகு இன்றிலிருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் 1 வரைக்கும், அதாவது இன்று காலை 9:30 மணிக்கு நிலவினுடைய சுற்றுவட்ட பாதை அடைந்திருக்கிறது, அப்ப இன்னையிலிருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் 4 முறை நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு செப்டம்பர் 7 நிலவில் தரையிறங்கும். இதுவரைக்கும் திட்டமிட்டபடி எப்படி நாங்க நினைச்சோமோ அது சந்திரயான் 2 செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ அறிவிச்சிருக்கிறாங்க. நிலவினுடைய தென்பகுதியில இதுவரை எந்த நாடும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதில்லை, அது இந்தியா பண்ணுது, இஸ்ரோ பண்ணுது அப்படிங்கும் போது இந்தியாவினுடைய ஒரு குடிமகனா மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது சந்திரயான் வருகிற செப்டம்பர் 7 தன்னுடைய பயணத்தை நிலவில இறங்கி ஆய்வு பண்ண போகுதுங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அதற்கிடையில 2 நாளைக்கு முன்னால இப்படி விண்வெளியிலையும் தனியாரை அனுமதிக்க கூடிய பாஜக அரசு ஒரு செய்தி வந்தது, அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதோட இந்த செய்தியை நாம நிறைவு செய்யலாம். ஆ
ஆளில்லா லெவல் கிராசிங் எப்பொழுதுமே ஆபத்தான ஒரு விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வந்தது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த ஆளில்லா லெவல் கிராசிங் அப்படிங்கும்போது நடைபெற்று முடிந்த அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திமுகவினுடைய எம்பி தயாநிதிமார் ஒரு கேள்வி முன்னெடுப்பினர். எல்லாருக்கும் நினைவிருக்கலாம், இந்த ஆளில்லா லெவல் கிராசிங் அப்படிங்கிறது எப்போ முழுமையாக மூடப்படும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன் வச்சாங்க. அதற்கு ரயில்வே துறையினுடைய சார்பாக விளக்கமெல்லாம் கூட கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சூழலில் இன்னைக்கு ஒரு விபரீதம் நடக்க இருந்தது, நல்வாய்ப்பாக அப்படி நடைபெறணும். ஒரு பெண் சுமதி அப்படிங்கிற ஒரு தாய் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளோட இருசக்கர வாகனத்தில் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் குறுக்குப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தண்டவாளத்தில் கடக்க முயல்கிறாங்க. சென்னையில் பல்வேறு இடங்கள்லாம் இன்னும் சுரங்கப்பாதை அமைக்கலை, மேம்பாலமும் கூட இல்லை. அப்போ தண்டவாளத்தினுடைய இரண்டு மருங்களையும் ஒரே ஒரு தடுப்பு மட்டும் இருக்கும், ரயில் வர நேரத்தில் அதை போட்டுருவாங்க. சென்னையில் அடிக்கடி ரயில் வந்துட்டு போகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு முறை கேட்டு மூடுனா ஒரு 40 மீட்டரை நான் கடக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு அவலம் நிறைய மக்களுக்கு இருக்கு. அதை பொறுக்க முடியாத சுமதி விரைவில் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளியில போய் விடணும் அப்படிங்கிற அவசரத்துல அந்த தடுப்பு போடப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட அந்த தடுப்பை தாண்டி வேகமா செல்ல முயற்சிச்சிருக்கிறாங்க. சென்னை வேலூர் விரைவு ரயில் வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு அவர்களுடைய ஒரு கெட்ட நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். தண்டவாளத்துல இருசக்கர வாகனம் மாட்டிக்குது, என்ன பண்ணணும்னு சுமதிக்கு தெரியல. தான் மட்டுமல்ல, தன்னுடைய இரண்டு பிள்ளைகளும் கூட இருக்கிறாங்க இருசக்கர வாகனத்தோடு. என்ன செய்வதுன்னு தெரியாம தவித்த அந்த சுமதி இருசக்கர வாகனத்தை விட்டுட்டு திடுதிப்புன்னு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ஓடிட்டு அந்த பக்கம் தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் போயிடுறாங்க. வேகமா விரைந்து வந்த சென்னை வேலூர் விரைவு ரயில் இருசக்கர வாகனத்தை மீது பலமா மோதுது. மோதனதற்கு பிறகு அது இருசக்கர வாகனம் தானான் தெரியாத அளவிற்கு அந்த வாகனம் உருக்குலைஞ்சு போகுது. நல்வாய்ப்பா சுமதியும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் உயிர் தப்பிட்டாங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். ஆனா இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது சுரங்கப்பாதை அமைத்திருந்தாலோ இல்ல அந்த இடத்துல ஒரு மேம்பாலம் அமைத்திருந்தாலோ இவ்வளவு பெரிய விபரீதம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகாமலேயே போயிருந்திருக்கலாம். சுமதி கண்ணீரும் கம்பலையுமா அந்த இடத்துல நின்று எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும், இந்த காட்சிகளை நாம இப்ப பார்க்கலாம். உயிர் போச்சு கேட்டிருக்க. சுமதியினுடைய கண்ணீரை பார்த்தோம். அடுத்த செய்தி கெட்டு வழிச்சாலை. எண்ணத்த விவசாயிகளுடைய கண்ணீர் அதற்கு பின்னால இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது தொடர்பான ஒரு செய்தி, எப்படியாவது இந்த 8 வழிச்சாலையை நிறைவேற்றி விட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற முதலமைச்சர் நேற்றைக்கு அவருடைய தொகுதியிலேயே சேலத்துல எடப்பாடியில முதலமைச்சரனுடைய சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை முன்வச்சார். இதற்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக மக்களை சந்திச்சு கருத்துக்கள் எல்லாம் கேட்டாங்க. அதனுடைய மற்றொரு வடிவமாக கூட நீங்க பார்க்கலாம். அப்படி சிறப்பு முதலமைச்சருடைய சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம்னு ஆரம்பித்தவர், யார் வேண்டுமானாலும் தங்களுடைய குறைகளை கூறலாம், அதிகாரிகள் உங்ககிட்ட தேடி வருவாங்க, குறைகள் விரைந்து ஒரு மாதத்திற்குள் தீர்க்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழியெல்லாம் நேற்றைக்குத்தான் கொடுத்தார். நேற்றைக்குத்தான் இந்த திட்டம் என்பது ஆரம்பித்தது. அப்போ இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழப்பாடி பகுதியில முதலமைச்சருடைய சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்படும், முதலமைச்சர் வருவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இதை கேள்விப்பட்ட அந்த பகுதி மக்கள், 8 வழிச்சாலையால பாதிக்கப்படக்கூடிய மக்கள், அவர்கள் நேரடியா போய் இந்த 8 வழிச்சாலை எங்களுக்கு வேணா, இதை நீங்க செயல்படுத்த வேண்டாம், எங்களுடைய வாழ்வாதாரம் பெயரும் எங்களுடைய எதிர்காலத்தினுடைய கேள்விக்குறி ஆயிடும் எதிர்காலம் அப்படிங்கிற விஷயங்களை நாங்க மனுவா கொடுக்கணும்னு சொல்லி தங்களுடைய ஊர்கள்ல இருந்து வாகனங்கள்ல புறப்படுறாங்க. காவல்துறைக்கு உடனடியா தகவல் வந்துருது. இடையிலேயே வழிமறிச்சு அவங்கள ஒரு பயணியர் விடுதியில தங்க வைக்கிறாங்க. அங்கேயும் பொறுத்திருக்காத அந்த விவசாயிகள், நாங்க முதலமைச்சரை சந்திச்சே தீருவோம், நேரடியா மனு கொடுத்தே தீருவோம் அப்படின்னு போராடுறாங்க, முழக்கம் எழுப்புறாங்க. ஒன்றும் செய்ய முடியாத காவல்துறை
நேரடியாக அவர்களை அழைத்து கொண்டு வாழப்பாடி பகுதிக்கு போறாங்க. முதலமைச்சருடைய அந்த சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கிற இடத்துக்கு அங்க சென்ற மக்கள் இந்த மனுவை கொடுக்க முயற்சிக்கிறாங்க. எட்டுப்படிச்சாலை வேண்டாம், அதை நிறைவேற்றாதீங்க அப்படின்னு உடனேயே அவருடைய அவர் வந்து அவர் பார்க்காம செல்ல முயற்சிக்கிறார். காரையும் தடுத்து முற்றுகையிட முயல்றாங்க. தர தரன்னு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை இழுத்து கொண்டு போய் போயிடுறாங்க. முதலமைச்சரும் செல்றார். எட்டு வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் செயல்படுத்த கூடாது, சுற்றுச்சூழல் துறையினுடைய அனுமதி இல்லாமலேயே நீங்கள் நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறீர்கள், இது 8 வாரங்களுக்குள்ளாக அவங்களுடைய நிலங்களை திருப்பி கொடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிச்சது. அப்போ விவசாயிகள் எல்லாம் மகிழ்ந்தாங்க, அந்த நடுகள் எல்லாம் தூக்கி போட்டு தங்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரங்களை வெளிப்படுத்தினாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போலாம். ஆனா அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய பாஜக அரசாங்கமும் மேல்முறையீடு செய்தது. உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது, விவசாயிகளுடைய வேதனைகள உண்மை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட வெளிப்படுத்தினாங்க. உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து அங்க விசாரணைகள் இருக்கு. ஏன் இவ்வளவு விவசாயிகளுடைய கோரிக்கையையும் கேட்காம அந்த கண்ணீரெல்லாம் கொஞ்சம் கூட கவனத்துல கொள்ளாம இந்த 8 வழிச்சாலையை நிறைவேற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி துடிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நாம எழுப்பிதான் மக்கள் காதல் இனிமேல் சென்றடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. மக்களுக்கு தெரிந்த ஒன்று, மனுவை கூட வாங்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்ப்பாருங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. எப்படி இந்த மக்கள் கதர்னாங்க, காட்சிகளை பார்க்கலாம். அடுத்த செய்தி, சமூக வலைதளத்துடன் இணைக்கப்படக்கூடிய ஆதார். Facebook, Twitter இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்களோடு அந்த கணக்கோட ஆதார் எண்ணை இணைக்கணும்னு அங்கங்க நிறைய உயர்நீதிமன்றங்கள்ல வழக்கு இருக்கு. இந்த வழக்கெல்லாம் சேர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு மாத்தணும் அப்படின்னு Facebook நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. எல்லா வழக்கையும் இங்க தான் கொண்டு வரணும், அதற்கு நீங்க உத்தரவு போடணும் அப்படின்னு. இது தொடர்பான ஒரு வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசாங்கத்தினுடைய அட்டர்னி ஜெனரல் அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். Facebook, Twitter இந்த மாதிரியான சமூக வலைதள கணக்குகளோடு ஆதார் எண்ணை இணைக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் கொடுக்கிறார். ஏன் இந்த ஒப்புதல் அவசியம் அப்படின்னா, உயிர் பலிகளை ஏற்படுத்தக்கூடிய நிறைய கேம்கள்லாம் இருக்கு, நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்கு. அந்த விளையாட்டுகள்ல யார் யார் விளையாடுறாங்க, அது மட்டும் இல்லாம தேச விரோத செயல்களுக்கு இணையதளத்தை யார் யார் பயன்படுத்துறாங்க, போலியான வீடியோக்களை பரப்புறாங்க, தவறான தகவல்களை பரப்புறாங்க, இதெல்லாம் ஆதாரை சமூக வலைதளங்களில் இணைப்பதன் மூலமாக மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அதனால ஆதார் இணைக்கலாம், அதுல பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய தரப்புல வாதிடப்படுது. Facebook நிறுவனம் உடனேயே இந்த வழக்குகளை எல்லாம் உச்ச நீதிமன்றத்திற்கு மாத்தலாமா அப்படிங்கறத மட்டும் தொடர்ந்து நீங்க வாதாடுங்க, இதற்கு நீங்க வாதத்தை இப்ப முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் 2 வாரங்களுக்குள்ளாக பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த செய்தியையும் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு வாக்காளர் பட்டியலோடு ஆதார் எண்ணை இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி, இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கான ஒரு சட்ட நெறிமுறைகளை நீங்க கையாளலாம், சட்ட மாறுதல்களுக்கு உட்படுத்தணும்னு பரிந்துரை செய்த அந்த செய்தியையும் இணைச்சு நாம பார்க்க வேண்டியது இருக்கு. தேச விரோத செயல்களை தடுக்க வேண்டும், அதுல உயிர்ப்பலிகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான விளையாட்டுகள் எல்லாம் விளையாடப்படக்கூடாது, மாணவர்களை அதிலிருந்து காக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் நல்லதுதான். ஆனா எல்லா இடத்துலையும் ஆதாரம் இணைச்சிட்டு, ஏற்கனவே ஆதாரனுடைய தகவல்கள் எல்லாம் வெளியில வந்து
தனி மனிதனுடைய ஒவ்வொரு அடையாளங்களும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தனி மனித உரிமையை பாதிக்கிற விஷயம்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எல்லாம் சொன்னது. அதை தாண்டி இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய தரப்பிலிருந்து வாக்காளர் அடையாள அட்டையிலையும் சமூக வலைதள கணக்குகள்லையும் இணைக்கப்பட போகிற இந்த ஆதார் இன்னும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இணைக்கப்படும் அப்படிங்கிற கோரிக்கை வருமோங்கிற அச்சமும் நமக்குள்ள மேலோங்கி இருக்குது.